வெல்கம் டு ராகினி கிச்சன் பாப்புலர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி, ஆலூ பரோட்டா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைகளுக்காக நான் பண்ணுற ஒரு சூப்பரான ரெசிபி. நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆலூ பரோட்டாவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக உருளைக்கிழங்கு நல்லா கழுவி குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். அதே சமயம் நான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலூ பரோட்டாக்கான மாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் எதுக்காகனா அது கலருக்காக. அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் எதுக்காகனா ஒரு டைஜஷனுக்காக சேர்க்குறோம். சப்போஸ் ஓமம் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா வனஸ்பதி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு அதனுடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டோம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலையை நான் சீரக பொடியும் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி. இது குழந்தைங்களுக்காகன்றதால நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாவும் வெங்காயமும் கூட சேர்த்து நம்ம இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மேஷர் இல்லைனாலும் கையிலேயே நல்லா பிசைஞ்சு அந்த ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது கூட இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சு நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க இந்த ஸ்டஃபிங்கை வச்சு அந்த ஆலு பரோட்டாவை எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ அந்த நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அந்த கோதுமை மாவை, சப்பாத்தி மாவை எடுத்து ஸோ நல்லா ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். ஸோ அப்போ தான் இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம சப்பாத்திகளில் நல்லா வந்து உருட்டிட்டு ஒரு பூரி சைஸுக்கு அந்த மாவு வந்த உடனே அது கூட நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இப்போ அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நம்ம அந்த மாவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை வந்து நம்ம உருட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்டஃபிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டஃபிங் வெளியே வராமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஆலுவோடைய தன்மை மாறாமல் அது கருகாமல் நம்ம வந்து அதே கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பரோட்டாவாக நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது ஒரு பேனில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு இது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா உங்ககிட்ட நெய் இல்லைனா எண்ணெய், குக்கிங் ஆயில் இருந்தால் நல்லா வந்து குக்கிங் ஆயில் போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு ஆலூ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் சன்னா மசாலா இல்லைனா தக்காளி கிரேவி இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டணும். நம்மளுடைய டின்னர் சூப்பராக சுவையாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆலு பரோட்டா வெளியே வாங்காமல் வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். ஆலுவில் இருக்க அந்த கார்போஹைட்ரேட் எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிரித்து காட்ட பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான சுவையான ஆலு பரோட்டாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு அது எப்படி உங்களுக்கு வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. Thank you friends, thanks for watching my channel and subscribe my channel.